ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஐந்தே நாளில் ஆப்ரேஷன்லாம் எதுவும் இல்லாமல் இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிரந்தரமாக மூலத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாமே ஆசன வாயில் போய் தங்கி அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி வர ஆரம்பித்து அதுதான் வந்து மூலமாக மாற ஆரம்பிக்கும். அது வந்து நாளடைவில் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த மூலம் மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்குண்டான டிப்ஸை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் உங்களுக்கு வந்து கீரை கடைகளில் கிடைக்கும், காய்கறி கடைகளில் கிடைக்கும், இப்போ நிறைய பேர் வீடுகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுண்டைக்காயில் எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்குது, அதுவும் குறிப்பாக மூலத்தை ரொம்ப சிம்பிளாக ஐந்தே நாளிலே சரி செய்யக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஏன்னா இது வந்து வயிற்றை சுத்தப்படுத்தும், நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும், ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த புண்களையும் சரி செய்யும். நான் இன்றைக்கி 5 சுண்டைக்காய் போல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு உரலில் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நசுக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு சாப்பிடக்கூடிய பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுக்கணும். சுண்டைக்காயில் ஒரு சின்ன கசப்புத்தன்மை இருக்கும். அந்த கசப்புத்தன்மை நம்ம வயிற்றில் வந்து சேரும்போது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் நச்சுக்களை வந்து வெளியேற்றும், குடல் கழிவுகளை வந்து வெளியேற்றும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய். நெய் வந்து பசு நெய்யாக பயன்படுத்துங்க. மேக்சிமம் மார்க்கெட்டில் கிடைக்கிற நெய் வாங்காமல் நாட்டு மருந்து கடைகளில் கேளுங்க, உங்களுக்கு சுத்தமான பசு நெய் வந்து கிடைக்கும். சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் ரோஜாப்பூ இதழ். பன்னீர் ரோஜா மேக்சிமம் பயன்படுத்துங்க, பூக்கடைகளில் கிடைக்கும். பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாட்டு ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜா மாதிரியே இதழ் வந்து மென்மையாக இருக்கும், கலர் வந்து கொஞ்சம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் பெங்களூர் ரோஸ், ஊட்டி ரோஸ் இருக்குல்ல, அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனுடைய இதழ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து பலன் தராது. இப்போ இதை 1 பூ அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்தீங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் நல்லா நிறக்க கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்ணும். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக இதை சாப்பிட்லாம். 5 நாள் சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு வலி இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் மூலம் வந்து நிரந்தரமாக சரியாயிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸு, ஆனால் நல்ல ஒரு கை கண்ட பலனை கிடைக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து மூலம் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது, ரொம்ப வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 5 நாள் சாப்பிட்டுட்டு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒரு 15 நாள் தாராளமாக சாப்பிட்லாம். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இது முழுக்க முழுக்க இயற்கை, ஆனால் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் நிரந்தரமாக உங்களுக்கு மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொடுத்துரும். நான் அதுமாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உணவுமுறை மாற்றங்கள்னால நிச்சயமாக எதிர்காலத்தில் மூலம் வந்து வராமல் உங்களால் தடுக்க முடியும். அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். காய்கறிகள் பழங்களை வந்து நிறைய எடுத்துக்கணும். முக்கியமாக மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து படிப்படியாக, அதாவது குறைவான அளவுகளில் வந்து எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட கூச்சம் பார்க்காம உட்கார இடத்துல, அந்த விவசாயிகள்லாம் தலைப்பாகை கட்டுவாங்க தெரியுமா, ஒரு சின்ன காட்டன் துண்டு, அதாவது காட்டன் டவல் எடுத்து சுற்றிக்கணும். ரவுண்டாக அழகாக சுற்றிட்டு அந்த நீங்கள் எங்கே உட்காடுறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த டவல் மேலே, அதாவது அந்த துண்டு மேலே நீங்கள் உட்காந்து வேலை செய்யலாம். எவ்வளோ நேரம் வேலை செய்தாலும் உங்களுடைய உடல் உஷ்ணம் வந்து ஆசன வாயில் தங்காது. இது வந்து ரொம்ப அருமையான டிப்ஸு. எதிர்காலத்தில் அதாவது நீங்கள் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில், சப்போஸ் டிரைவர் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எதிர்காலத்தில் மூலமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.